கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பர்லோக ராஜ்யம் அவர்களுடையது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம் ஆவியில் எப்பொழுதும் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பெருமையுள்ளனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது ஏசை அறுபத்தி ஆறு இரண்டு சொல்கிறது ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆவியில் நொறுங்குண்டு ஆண்டோருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டு சொல்கிறது நொறுங்குண்ட இறுதியம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் நறுகுண்ட ஆவிகளை உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று ஆவியில் எளிமை உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார் பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாய் மாறுகிறது நொறுங்குண்ட இறுதியம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் நாம் எவ்வளவுக்குள்ள நம்மை தாழ்த்தி தெய்வ சமூகத்திலையும் பிறரோடையும் மற்றவர்களோடையும் நம்மை தாழ்த்தி இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார் கர்த்தர் நம் பக்கத்திலே சமீபமாக இருப்பார் எல்லா துதிகன மகிமை ஆண்டு பிறகு இயேசு ஒருவருக்கே ஆமீன்